ஜெபம் டிவி நடத்தும் ஜெப காற்று உங்களுக்காக நேரடியாக ஜெபிக்கும் ஒரு ஜெப கூட்டம். நீங்கள் சென்னையை சார்ந்தவர்களாய் இருந்தால் விலிவாக்கத்தில் உள்ள ஷகினா அசம்பிளி திருச்சபையில் இன்று மாலை 6 மணிக்கு கலந்து கொள்ளுங்கள். God bless you. ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பல நாளுக்கு அப்புறமா வாட்ஸ்அப் ப்ரேயர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் மன்னிக்கணும். நிறைய காரியங்கள் தொடர்ந்து ஜெபம்பியுடைய காரியங்களுக்காக தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் வேலைக்கு வரணும், அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இனி தடையில்லாமல் வரும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த புதிய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வாக்குத்தமாய் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கூலியத்தில், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் எதை செய்ய போகிறார், என்ன காரியத்தை செய்ய போகிறாருன்னு உங்களோடு பேச போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த நாளில் தேவன் காட்டுகிற வார்த்தை என்ற வெளிச்சத்தை நான் பார்க்க போகிறேன் பாஸ்டர், நான் கேட்க போகிறேன்னு விசுவாசமாக இருக்கிறவங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் ஒரு டபுள் ஆமீன் போடுங்களே. நான் விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் ஆமீன் சொல்கிறீங்களோ இருதயத்தில், உங்கள் ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தை ஒரு பெரிய வெளிச்சமாக, பகலுக்கான வெளிச்சமாக இருக்க போகுது, இரவுக்கான வெளிச்சமாக வாழ்க்கையில, உங்க ஊழியத்தில், உங்க குடும்பத்தில், நீங்க படிக்கிற காரியத்தில், நீங்க வேலை செய்யற காரியத்தில், எல்லாத்திலையுமே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரா? விசுவாசத்தோடு கூட ஒரு டபுள் ஆமென் சொல்லலாமா? ஆமென். தேவனுடைய பிரசன்னமும் சரி, அவருடைய மகிமையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் அதுவும் இன்னைக்கு மிகப்பெரிய காரியத்தை செய்து கர்த்தரை நீங்கள் உங்களை நடத்த போகிறார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தோடு கூட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. சில மனுஷர்கள் சொல்லுவாங்க, சில நண்பர்கள் சொல்லுவாங்க, சில உறவுகள் சொல்லும், உனக்காக நான் நிறைய காரியத்தை செய்கிறேன்னு. ஆனால் ஒருத்தராலையும் நிறைய காரியம் நமக்கு செய்ய முடியும், ஆனால் நம்ம ஆண்டவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய முடியாது. இன்றைக்கி உங்கள் ஊழியத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் குடும்பத்தில் பார்க்க போகிறீங்க, முக்கியமாக வேலையில் படிக்கிற பசங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்க. பாஸ்டர், என்னால் முடியுமா, என் குடும்பத்தால் முடியுமா, நான் சம்பாதிக்கிறதே கொஞ்சம் தான், இதனால் என் குடும்பத்தில் ஒரு பெரிய காரியம் வருமா? வரும். நீங்கள் விசுவாசிக்கும் போது, பரலோக தேவனை பார்த்து நம்பும் போது, அவர் என் வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லும் போது, எவ்வளோ பெரிய மலங்க அதையே உங்கள் கடுகளவு விசுவாசத்தில் தகர்த்தெறிகிறார்னா, நீங்கள் இந்த நாளில் ஒரு நிச்சயத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் செய்வார். அதை நீங்கள் பார்க்க போகிறதில்ல, உங்கள் கண்கள் மட்டும் பார்க்க போகிறதில்ல, உங்களை சுற்றி சூழ்ந்து எல்லாருக்கும் முன்பாகவும் இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதே விசுவாசத்தோடு இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வார்த்தையினுடைய உறுதியை பிடித்து கொண்டு, டேடி நீங்கள் என் வாழ்க்கையில் செய்வீங்கப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிரசன்னம் இந்த நாளில் எங்களை நடத்துவதாக டேடி. வெளிச்சமாக வார்த்தை வெளிப்படுவதாக, வெளிச்சமாக உங்க மகிமை வெளிப்படுவதாக, நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை இந்த நாளிலே செய்ய போகிறீரே, அதற்காய் காத்திருக்கிறோம், அதற்காய் விசுவாசிக்கிறோம், எங்கள் தேவன் செய்வார் என்று நம்புகிறோம் டாடி. இதோடு கூட சேர்ந்து அப்பா, யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை விசுவாசித்தார்களோ, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சின்ன காரியம் அல்ல, வேதனைப்படுற காரியம் அல்ல, எங்கள் மனசை நோகடிக்கிற காரியம் அல்ல, நாங்கள் விழுந்து தளர்ந்து நடக்க முடியாமல் நிற்க போகிற காரியம் அல்ல, என் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அதே விசுவாசத்தோடு கூட என் கூட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உங்கள் பிரசன்னத்தில், உங்கள் மகிமையில், இந்த புதிய நாளில் மகிமையாய் கர்த்தர் நடத்தும்படியாய், நகர்த்தும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக டேடி. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அது விசுவாசத்தோடு இந்த நாளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இது உங்களுக்கான நாள் தான், கவலைப்படாதீங்க. உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை நீ பார், இதை நீ கேள், இதை நீ விசுவாசி, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கணும் விசுவாசத்தோடு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நான் நம்புகிறேன். காட் பிளஸ்யூங்க. அது மாத்திரமல்ல, தினைக்கும் ஜெபம் டிவி ஜெப நிலத்தில் தினைக்கும் 1 ரூபா விதைக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் இந்த ஜெப நிலத்தில் விதைக்கணும்னு நினச்சிங்கன்னா, கூகுள் பே மூலமாகவும் சரி, வாட்ஸ்அப் பே மூலமாகவும் சரி, ஃபோன்பே மூலமாகவும் சரி, இந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் சரி, தினமும் 1 ரூபா ஜெபம் டிவி ஜெப நலத்தில் நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பெரியதாக இருக்க போகிறது. காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி. ஜெபம் டிவி நடத்தும் ஜெபக்காற்று உங்களுக்காக நேரடியாக ஜெபிக்கும் ஒரு ஜெப கூட்டம். நீங்கள் சென்னையை சார்ந்தவர்களாய் இருந்தால் விலிவாக்கத்தில் உள்ள ஷகினா அசம்பிளி திருச்சபையில் இன்று மாலை 6 மணிக்கு கலந்து கொள்ளுங்கள். God bless you. ஜெபம் டிவி நேயர்களே, எங்கள் ஜெப ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் இந்த ஜெப நிலத்தில் தினமும் 1 ரூபாயை விதைக்கலாம். நீங்கள் விதைக்க வேண்டிய கூகுள் பே நம்பர் 9092144425. நீங்கள் வாட்ஸ்அப் பே மூலமாகவும் விதைக்கலாம், 9092144425. நீங்கள் விதைக்கும் இந்த சிறு விதை ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். ஜெபத்திலும் களத்திலும் இன்றும் உங்களுடன் ஜெபம் டிவி.